ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன் உலகத்திலேயே மிக உயரமான இடத்தில் பீரங்கிகளை வேலை பார்க்கறது முதல் முதலாக இந்தியா ஒன்றல்ல இரண்டு பெசிலிட்டிஸ் வந்து லடாக் எல்லையில தொடங்கி இருக்காங்க ஒரு ரெவல்யூஷனரி அதாவது உலகத்திலேயே இது மாதிரியான ஒரு இனோவேஷன் இதுவரைக்கும் அதாவது டிஃபென்ஸ் செக்டரில் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இதுவரைக்கும் இப்படி ஒரு டெக்னாலஜி இப்படி ஒரு இன்னோவேஷன் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லுது அது மட்டும் இல்ல உலகத்திலேயே முதல் முறையாக ட்ரோனுக்கு மேலே மிஷின் கண்ணை மவுண்ட் பண்ணி போருக்கு தயாராக்கியிருக்கு நம்ம நாட்டோட டிஃபென்ஸ் செக்டர் இதுவும் ஒரு பெரிய ரெவல்யூஷனரி செக்டர் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வெளிவந்திருக்கு இன்னைக்கு அமித்ஷா பிஓகேல பிஓகே எல்லையில் போகிற எதுக்கு தெரியுமா பிஓகே ரீயூனியன் பிஓகே ஒரு யூனியன் டெரிட்டரி ஆகுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே வந்தாச்சு மிக முக்கியமான செய்திகள் மைடி ஃப்ரெண்ட்ஸ் இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த ஐசிஜே ஹியரிங் நேற்று நடக்குதுன்னு சொல்லியிருந்ததில்ல இன்டர்நேஷ்னல் கோர்ட் வந்து இஸ்ரேல் ரஃபா பார்டரில் செய்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய ஜெனசைட் ஒரு பெரிய இனப்படுகொலை அப்படின்னு சவுத் ஆப்ரிக்கா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தது நேற்றே அது ஹியரிங் ஆரம்பித்தாச்சு அதனுடைய அவுட்கம் என்ன எப்படி அந்த ஹியரிங் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கறான் இந்தியா அர்மீனியா கூட ஒரு பெரிய டிஃபென்ஸ் கன்சல்டேஷன் தொடங்கியிருக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும் அஜர் பைசான்ல ரஷ்யாவோட ஆயுதங்கள் போருக்கு பயன்படுத்தப்படுது அர்மீனியாவில் இந்தியாவின் ஆயுதங்கள் போருக்கு பயன்படுத்தப்படுது இது ஆல்மோஸ்ட் இந்தியா வருஷஸ் ரஷ்யா அப்படிங்கிற முறையில் ஆயுதங்கள் அடிப்படையில் போர் நடந்துகிட்டு இருக்குது உங்களுக்கு தெரியுமா கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி ரஷ்யாவின் படை ரஷ்யாவின் ஆயுதங்கள் எல்லாமே அஜர்பைஜான் விட்டு வெளியேற ஆரம்பிச்சுட்டாங்க அது நடந்த அடுத்த நிமிடமே இந்தியாவும் அர்மேனியாவும் ஒரு பெரிய டிஃபென்ஸ் கன்சல்டேஷன் உலகத்திலேயே முதல் முறையாக ஒரு பெரிய டிஃபென்ஸ் கன்சல்டேஷன் இந்தியாவுக்கும் அர்மேனியாவுக்கும் நடந்திருக்கு அதை பற்றிய விவரங்களையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் புட்டின் சைனாவில் இருக்கிறார் என்ன எப்படி அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்தியன் ஆர்மி இன்ட்ரடியூசஸ் ஹெக்சகாப்டர் ட்ரோன் மவுண்டட் வித் மெஷின் கன் பை இக்ரான் ஏரோஸ்பேஸ் ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லப்படுத்த முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இட்ஸ் எ ரெவல்யூஷனரி இன்னோவேஷன் இன் டிஃபென்ஸ் டெக்னாலஜி அடுத்த முக்கியமான ஒரு செய்தி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கடைசி வரைக்கும் பாருங்கள் நேபாள் நாட்டில் இந்தியாவுடைய ரெண்டு முக்கியமான மசாலா நிறுவனங்களை பேன் பண்ணியிருக்காங்க இந்த எவரெஸ்ட் எம்டிஹெச் அப்படின்னு இந்த மசாலா நிறுவனங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ரெண்டு நிறுவனங்களையுமே நேபாளில் பேன் பண்ணியிருக்காங்க அதில் வந்து எத்திலின் ஆக்சைடு அப்படின்னு ஒரு விஷப்பொருள் இருக்கிறதா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதற்கான ஆராய்ச்சிகளையும் ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் நேபாள் இந்த ரெண்டு மசாலா நிறுவனங்களையும் ரெண்டுமே இந்திய நிறுவனங்கள் ரெண்டையுமே பேன் பண்ணிட்டாங்க ஓகே உலகத்திலேயே முதல் முறையாக மிக உயரமான இடத்தில் த ஹையஸ்ட் மவுண்டன் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட உயரமான இடத்துல வந்து பீரங்கிகளை வேலை பார்க்குற ஒரு பெரிய ஃபெசிலிட்டியை நம்ம நாடு நம்ம மிலிட்டரி தொடங்கியிருக்காங்க நம்ம ஆர்மி இந்த டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப க்ரூஷியலாக பார்க்கப்படுது ஏன்னால் நீங்கள் பாருங்கள் இந்தியா சைனா பார்டரில் ஃப்ரிக்ஷன் வந்து டெம்ஹார்க் அண்ட் ஈஸ்ட் டெம்ஹார்க் வந்து ஈஸ்ட் லடாக்கில் இருக்குது தெப்சங் வந்து நார்த்தில் இருக்குது இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே தே தோஸ் ஆ விட்னஸ்ட் வந்து தொடர்ந்து இன்ட்ரூஷன் நடந்துக்கிட்டே இருக்குது சைனாவுடையது இந்த பாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல சைனாவுக்கு இந்தியாவுக்கு வந்த ஒரு பெரிய தாக்குதலுக்கு பிறகு இந்த ரெண்டு பகுதியிலேயுமே தொடர்ந்து இன்ட்ரூஷன் அதாவது அத்துமீறல் நடந்துக்கிட்டே இருக்கு அந்த மாதிரியான இடங்கள்ல ஆர்மடு வெஹிக்கிள் வந்து சஸ்டைன் பண்ணணும்னா ஆப்ரேஷன் வந்து எப்போ வேணாலும் நடக்கலாம் தாக்குதல் வந்து எப்ப வேணாலும் நடக்கலாம் அதனால ஆயுதங்களும் தொடர்ந்து சஸ்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் விச் மீன்ஸ் ஒரு ஓரளவுக்கு ஒரு மீடியம் மெயின்டெனன்ஸ் ஃபெசிலிட்டி வந்து கண்டிப்பாக செட்டப் பண்ணி ஆகணும் சரியா அப்படிப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் தான் இப்போ கே எம் ஒன் ஃபார்ட்டி எயிட் அந்த டிஎஸ் டிபிஓ ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க டிபிஓ செக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் நயோமா அப்படிங்கிற ஒரு பகுதி சொல்லுவாங்க இந்த ரெண்டு பகுதியிலுமே இது வந்து ரொம்ப முக்கியமான பகுதி டிஃப்ரெண்ட்ஸ் வேறு டேங்க் பீரங்கிகள் ஐசிவி ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டுமே ஈஸ்டர் லடாக் செக்டரில் ரொம்ப முக்கியம் இந்த பொதுவாகவே இந்த டேங்க் அண்ட் இன்ஃபென்ட்ரி காம்பேக்ட் வெஹிக்கிள்ஸ் இருக்கு பார்த்தீங்களா பீரங்கிகளும் மற்ற இன்ஃபென்ட்ரி காம்பேக்ட் வெஹிக்கிள்ஸ் வந்து அதிகமான முறையில் நம்ம இந்த எல்லையில் இந்தியா வந்து அல்மோஸ்ட் ஐநூறுக்கும் அதிகமான பீரங்கிகள் வந்து இந்த மாதிரியான ஈஸ்டர்ன் லடாக் பகுதிகளில் இந்தியா ஏற்கனவே டிப்ளாய் பண்ணியிருக்காங்க இந்தியன் ஆர்மி டேங்க் ரெஜிமெண்ட்ஸ் வந்து எப்போதுமே இந்த மாதிரியான இடங்கள்ல ஆப்ரேஷன்ஸ்க்கு இந்த ஹை ஆல்டிடியூட் ஏரியாவில் எப்போவுமே ரெடியாக இருப்பாங்க ஸ்ட்ராட்டிஜிக்கலி வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் இந்த டிபிஓ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இந்த தௌலத் பெக் ஓல்டி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து சவுத் ஆஃப் காரக்கோரம் பாஸ்ல இருக்கு அப்புறம் சியாச்சின் உங்களுக்கு தெரியும் இட்ஸ் இட்ஸ் ஆன் இட்ஸ் வெஸ்ட் அண்ட் சைனா இல்லீகலி ஆக்குபைட் அக்ஸ்தாய்சின் ஈஸ்ட் ஆன் இட்ஸ் ஈஸ்ட் அது உங்களுக்கு எல்லாருமே தெரியும் இந்த தௌலத் பெக் ஓல்டி இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு லேண்டிங் கிரவுண்ட் அதாவது டிபிஓ ஏஎல்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க அட்வான்ஸ்டு லேண்டிங் கிரவுண்ட் திஸ் இஸ் த ஹையஸ்ட் ஏர் ஸ்ட்ரீப் அண்ட் திஸ் வாஸ் ரீஆக்டிவேட்டட் இன் டுவெண்ட்டி தேர்ட்டின் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் தான் இதை இந்தியா வந்து ரீஆக்டிவேட் பண்ணிச்சு ஏன்னா இது உலகத்திலேயே மிக உயரமான ஒரு ஏர் ஸ்ட்ரிப் இது இங்கே ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுனால தான் இதை ஃபஸ்ட்டு வந்து ஹால்ட் பண்ணி வச்சுருந்தாங்க இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் தான் இந்த ஏஎல்ஓ அட்வான்ஸ் லேண்டிங் கிரவுண்ட் இந்த டிபிஓ ஏஎல்ஜி அப்படிங்கிறத இந்தியா ரீஆக்டிவேட் பண்ணாங்க எதுக்குன்னா தே வாண்ட்டு டு லேண்ட் ஏர் ஃபோர்ஸஸ் சி ஒன் தேர்ட்டி ஜே சூப்பர் ஏர்குலீஸ்

இது வந்து ஒரு பிளாட் லேண்ட் டிஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அப்படியே ஸ்ட்ரெச்சஸ் ஸ்ட்ரெச்சர்ஸ் ஆனால் இதில் முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது இந்த ஏரியாவில தான் டிப்ளாய்மெண்ட் டி நைன்டி டூ அண்ட் பி எம் பி செக்ட் டூ ஆர்மட் வெஹிக்கிள்ஸ் வந்து அதிகமாக டிப்ளாய் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் சைனீஸோட ட்ரூப்ஸ் வந்து பத்தொன்பது கிலோமீட்டர் இந்தியன் டெரிட்டரிக்கு அண்ட் செட் அப் அப்போதான் ஒரு பெரிய சண்டை வந்து போத் டு பேக் பொசிஷன்ஸ் ஹெல்ட் இருபத்தி ஒரு நாள் போர் நடந்தது அந்த இருபத்தி நாள் ஒரு நாள் போருக்கு பிறகுதான் ரெண்டு பேருமே அவங்கவுங்க இருந்த முன்னாடி இருந்த இடத்துக்கு திருப்பி போகணும் அப்படின்னு நடந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபதுல இந்தியா வந்து அதிகமான பீரங்கிகளை அங்க வந்து டிப்ளாய் பண்ணாங்க இட் வாஸ் ரியல் மசில் பிளக்சிங் அப்படின்னு சொல்றான் டேங்க் இஸ் ஒன்லி பீஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட் தட் வில் எனேபிள் த இன்ஃபென்ட்ரி டு மூவ் அண்ட் கேப்சர் தி அப்செக்டிவ் என்னதான் போர் விமானங்கள் என்னதான் கப்பல் இருந்தாலும் பீரங்கிகள் தான் எல்லை அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு தடைகளையும் அடிச்சு எதிரிகளை தாக்கி முன்னே போய் அப்செக்டிவ டார்கெட்டை கேப்சர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு அதாவது டேங்க்ஸ் ப்ரொவைட் ஸ்டேயிங் தான் எதிரிகளை அதாவது ஆங்காங்கே மறைஞ்சிருக்கக்கூடிய எதிரிகளை ஷூட் பண்ணி கொண்டுட்டு முன்னே போய் அந்த டெரிட்டரிய கேப்சர் பண்ண முடியும் வேறு எதுவுமே முடியாது பண்ணணும் அப்படின்னு கிளைம் பண்றதுக்கு யூ கேன் ஒன்லி யூஸ் டாக்ஸ் இதனால தாங்க ரஷ்யா உக்ரைன்ல ஆயிரக்கணக்கான பீரங்கிகளை மட்டும் வச்சு போர் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் நீங்க பாருங்க இந்த டெம்பரேச்சர் அட்லீஸ் இந்த மாதிரியான பகுதிகளில் மைனஸ் ஃபார்ட்டி டிகிரி செல்சிய கிளைமேட் கண்டிஷன்ஸ் கேன் ஹெவிலி த ஆஃப் சச் பிளாட்ஃபார்ம்ஸ் அந்த கிளைமேட் கண்டிஷன் வந்து இந்த பீரங்கிகள் எப்படி வேலை செய்யும் செய்யுமா செய்யாதா அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடிய அளவுக்கு கோல்டு வந்து மைனஸ் ஃபார்ட்டி டிகிரியில் இருக்குது இட்ஸ் எ ரியல் ஐசிங் சுச்சுவேஷன் ஸோ இந்த கிளைமேட்டை பொறுத்து இந்த பீரங்கிகளோட இம்பாக்ட் வந்து எக்ஸ்பனன்ஷியலி இன்க்ரீஸ் ஆகும் வந்து ஏர் வித் வெரி லோ ஆக்சிஜன் அப்படி இருக்கும்போது தட் அஃபெக்ட்ஸ் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த டேங்க்ஸ் கிளைமேட்டை பொறுத்து தான் இந்த பீரங்கிகள் வேலை செய்தா இல்லையா ஹைட்ராலிக்ஸ் இருக்குது அந்த இன்ஜின்ஸ் வந்து ஃப்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு நிறைய சுச்சுவேஷன் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு டஸ்டியான ராக்கி டெரெயினில் வெறும் ரொம்ப லைட் டேங்க்ஸ் லைட் பீரங்கிகள் யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் பாருங்கள் த சைனீஸ் டிப்ளாய்டு ஜிடி கியூ ஃபிஃப்டீன் லைட் டேங்க்ஸ் அவன் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்றாப்புல அந்த டெரெயின் கேத்தாப்புல ஹை ஆல்டிடியூடுக்கு ஏற்றாப்பில் இந்த சிடி கியூ ஃபிஃப்டீன் லைட் டேங்க்ஸ் பீரங்கிகளை இன்ஸ்டால் டிப்ளாய் பண்ணலாம் எனவே இந்தியன் ஆர்மி உடனடியாக இந்த ஹை ஆல்டிடியூடுக்காகத்தான் ஜொராவர் லைட் டேங்க்ஸ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு நம்ம கூட அதை பற்றி வீடியோவில் பேசியிருந்தோம் இந்த ஜொராவர் லைட் டேங்க்ஸ் வந்து லடாக்கில் இந்தியா டிப்ளாய் பண்ண முடிவு பண்ணாங்க இப்படியெல்லாம் டிப்ளாய் பண்ண பிறகு திடீர் திடீர்னு இந்த பீரகங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதாவது ஆங்காங்கே போட வேண்டிய சூழ்நிலை டேங்க்ஸ் ஆர் ஏர் ஏர்லிப்டட் டூ ஃபார்வேர்ட் ஏரியாஸ் இன் ஹெவி டிரான்ஸ்போர்ட் கேரியர்ஸ் லைக் சி செவன்டீன் சி ஒன் தேர்ட்டி டூ சிக்ஸ் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய ஏர்க்ராஃப்ட்டு பயன்படுத்தி தான் இந்த பீரங்கிகளை ஒரு இருந்து ரொம்ப உயரமான இடத்துக்கு கொண்டு போய் வைப்பாங்க அங்கே அப்புறம் இது எதாவது ஆயிடுச்சுன்னா அந்த பீரங்கிகள் அங்கங்கே கிடக்க வேண்டியதுதான் அதனால தான் இந்த ரெண்டு ரிப்பேர் ஃபெசிலிட்டி ஆன் டிஎஸ் டிபிஓ ரோடு இருக்குல்ல இந்த ரெண்டு ஃபெசிலிட்டியுமே எல்லா பீரங்கிகளையும் அந்தந்த நேரத்தில் உடனுக்குடன் ரிப்பேர் பண்றதுக்கு பயன்படும் உலகத்திலேயே இது மாதிரியான உயரமான இடத்துல பீரங்கிகள் ரிப்பேர் பண்ணுற ஃபெசிலிட்டி உலகத்தில் வேற எங்கேயுமே கிடையாது இந்த தர்புக் ஷியாக் தௌலத் பெக் ஓல்டி அதாவது டிஎஸ்டிபிஓ ரோடு இது வந்து எல்ஐசி அதாவது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அகெயின்ஸ்ட் சைனா இருக்கு பார்த்தீங்களா அந்த பார்டர் ரோட்லேயே இருக்கு பொதுவாகவே இதுதான் அந்த இரண்டாயிரத்தி இருபது போர்ல கூட ரெண்டு பேருக்கும் சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் அந்த போர்ல கூட இதுதான் ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக இருந்தது பிஆர்ஓ தான் இதை வந்து கொஞ்சம் காலமாக ஒரு இருபது வருஷமாக கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாதுகாத்துட்டு இருக்காங்க சரியா எனவே ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் அந்த எல்ஐசியில் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் சைனாவுக்கு எதிரான பார்டரில் இந்த பீரங்கி ஃபெசிலிட்டி வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஒன்று வந்து டிபிஓ பார்டரில் இருக்குது இன்னொன்று வந்து நயோமா அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்குது இந்த நயோமா ஃபெசிலிட்டியை கூட இந்தியா வந்து உடனடியாக அப்கிரேட் பண்ண போகிறாங்க இது வந்து அல்மோஸ்ட் ஃபிஃப்டி கிலோமீட்டர் ஃப்ரம் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் இருக்கு சரியா இது வந்து முக்கியமாக பயன்படுத்த போகிறது ஃபைட்டர் ஜெட்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்காக இந்த செகண்ட் டேங்க் ரிப்பேர் ஃபெசிலிட்டி நயோமாவில் இருக்குது அதை இப்போ அப்கிரேட் பண்ணுறாங்க இது வந்து ஸ்ட்ரெட்டிஜிக்கலி இம்பார்ட்டன்ட் ஏர்ஃபீல்ஸ் அதாவது நம்ம இந்தியாவுக்கு இந்த ஃபைட்டர் ஜெட் டேக் ஆஃப் ஆகிற இடங்கள் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு பக்கத்தில் இந்த ஃபெசிலிட்டி இருக்குது எனவே இந்த டெம்ஹார்க் அதாவது ஈஸ்டர்ன் மோஸ்ட் ரீஜன்இல் லடாக் வெரி ரொம்ப முக்கியமான ஒரு ஃபிளாஷ் பாயிண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர் டுவெண்ட்டி ஒன் ரவுண்ட்ஸ் ஆஃப் பார்டர் டாக்ஸ் பிட்வீன் டூ சைட்ஸ் இருபத்தி ஒரு முறை சைனாவும் இந்தியாவும் பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் இந்தியா இப்படி ஒரு பெரிய முடிவுக்கு வந்திருக்கு சரியா எனவே இரண்டாயிரத்தி இருபதுல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்துருச்சு நம்ம ஆர்மியோட டி செவன்டி டூ டி நைன்டி அண்ட் பிஎம்பி டூ ஆர்மடு வெஹிக்கிள்ஸ் வந்து டெமுகாக்கில் டிப்ளாய் பண்ண வீடியோஸ் வந்து பப்ளிக்லேயே இருந்துச்சு எனவே லடாக்கும் சரி டெமாக்கும் சரி இந்த பிஆர்ஓவும் சரி நம்ம எல்ஏசி பார்டரும் சரி இந்த ரேப்பிட் டிப்ளாய்மெண்ட் ஆஃப் டேங்க்குக்கு வந்து இந்த ஃபெசிலிட்டி ரொம்ப முக்கியம் மனோஜ் பாண்டே ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் இந்த மொத்த பகுதியையுமே இந்த ஹை ஆல்டிடியூடு ஏரியா லடாக்கு போய் இந்த டிப்ளாய்மெண்ட்டு இந்த புது ஃபெசிலிட்டி சென்டர் வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குது நம்ம மைனஸ் ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸ் ஆல்டிடியூடுக்கு இது ரொம்ப முக்கியம் ரொம்ப தேவை அப்படின்னு சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க நேபாள் பேன்ஸ் எவரெஸ்ட் எம்டிஹெச் மசாலா பிராண்ட் ஸ்டார்ட்ஸ் டெஸ்ட் ஃபார் எத்திலின் ஆக்சைடு நேபாளோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபுட் அண்ட் டெக்னாலஜி வந்து அப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் வந்து இந்தியாவிலேருந்து போகிற இந்த எம்டிஹெச் அண்ட் எவரெஸ்ட் மசாலா அந்த ரெண்டையுமே பேன் பண்ணிட்டாங்க மைடிஃபரெண்ட்ஸ் ஏன்னா த டெஸ்டிங் ஃபார் லெவல்ஸ் ஆஃப் எத்திலின் ஆக்சைடு எத்தலின் ஆக்சைடு அப்படிங்கிறது அல்மோஸ்ட் ஒரு விஷ பொருள் ஒரு விஷ கெமிக்கல் அந்த கெமிக்கல் வந்து இந்த ரெண்டு பிராண்ட்லையும் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லை இன்னும் பல மோர் தென் டென் டிஃப்ரெண்ட் மசாலா ப்ராடக்ட்ஸை வந்து நேபால் குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து செக் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு இது ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான ஒரு கெமிக்கல்ஸு இது பற்றி நமக்கு தெரியல எவரெஸ்ட்டு எம்டிஹெச் இந்த ரெண்டு பிராண்டையும் இப்போதைக்கு நேபாள் பேன் பண்ணிட்டாங்க இப்போ அங்கே இம்போர்ட் நடக்கலை நீங்கள் நல்லா பாருங்கள் ஹாங்காங்கும் சிங்கப்பூரும் இந்த ரெண்டு மசாலாவையும் பேன் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு இப்போ தான் நேபாள் பேன் பண்ணியிருக்கு நல்லா பாருங்கள் சிங்கப்பூர் ஹாங்காங் நேபாள் ஆஃப்டர் ஆல் நேபாள் இவங்களே பேன் பண்ணியிருக்காங்க இந்தியா இதை பேன் பண்ணணுமா வேண்டாமா சரியா இது வந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் செவன் த்ரீ பெர் அதாவது அல்மோஸ்ட் செவன் பர்சன்ட் தான் அலௌடு அதுக்கு மேலே இருக்கக்கூடாது இந்த ரெண்டு பிராண்ட்லேயும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதா கண்டுபிடிச்சதுனால தான் இந்த நாடுகள் பேன் பண்ண ஆரம்பிச்சிருக்கு எவரெஸ்ட் அண்ட் எம்டிஹெச் மசாலாவை முக்கியமான நாடுகள் நீங்கள் பாருங்க சிங்கப்பூர் மாதிரியான ஒரு நாடு வந்து பேன் பண்ணியிருக்கேன்னா அதை எல்லாருமே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம நாட்டில் இது எப்படி இருக்குது யூஸ் பண்ணுறாங்களா பண்ணலையா த ஸ்பைஸ் போர்ட் ஆஃப் இந்தியா வந்து இதை வந்து ரொம்ப க்ளோஸாக பார்க்கணும் சரியா பாருங்கள் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் வி டோன்ட் வாண்ட் கெட் இன் டு எனி ப்ராண்டிங் ரிலேட்டட் இஷ்யூஸ் இது ஒரு ரிப்போர்ட்டு ஏஎன்ஐ ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க நேபாள் பேன் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம வந்து ஏப்ரல்லே ஹாங்காங்கில் பேன் மை மைடிய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்தியன் ப்ராடக்ட்ஸை வந்து ஹாங்காங்கு சிங்கப்பூர் இப்போ நேபாள் தி ஒன்லி ப்ராப்ளம் இஸ் திஸ் எத்திலின் ஆக்சைடு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நீங்களும் கொஞ்சம் பார்த்து கவனமாக இந்த ரிப்போர்ட்டை வந்து கொஞ்சம் க்ளோஸாக ஃபாலோ பண்ணுங்கள் சரியா கன்சிடரிங் சவுத் அ செப்பரேட் கண்ட்ரி ஹைலி அப்செக்ஷனபுள் கொஞ்சம் நாட்களாகவே பாருங்கள் இந்த ஆந்திராவிலேயும் சரி தெலங்கானாவிலேயும் சரி கேரளாவிலையும் சரி தமிழ்நாட்டில் பண்ணுறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல மொத்த சவுத் இந்தியாவையுமே ஒரு தனி நாடாக மாற்றணும் அப்படின்னு ஒரு பெரிய போராட்டம் போயிட்டு இருக்கு அதுக்கு இந்தியா ஒரு நாடே இல்லை இந்தியாங்கிற நாடே இனிமேல் கிடையாதுன்னு நம்ம மொத்த உலகத்துக்கும் சொல்லிடலாம் அப்படி செய்யறதுக்கு பதிலாக சரியா அதுதான் என்னோட ஒப்பீனியன் இந்தியா இஸ் அ பாரத் அஸ் அ கண்ட்ரி இது ரெண்டா பிரித்து மூணா பிரித்து நாலாக பிரிக்கிறதுக்கு பதிலாக பக்கத்தில் இருக்க பாகிஸ்தான் பக்கத்தில் இருக்க சைனா கிட்ட இனிமேல் இந்தியாங்கிற ஒரு நாடே இல்லையா நீங்கள் உங்கள் ஒரு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு அமித்ஷா ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா காஷ்மீரில் இருக்கார் பிஓகே பகுதியில் இருக்கார் பிஓகே இந்தியாவுடைய ஒரு யூனியன் டெரிட்டரி ஆகுமோ அப்படிங்கிற சந்தேகம் உலக அளவில் வந்தாச்சு யூனியன் டெரிட்டரி அப்படிங்கிறது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டட் ஒர்க் அந்த ஒர்க்கை இனிஷியேட் பண்ண தான் ஹோம் மினிஸ்டர் வந்து காஷ்மீரில் இருக்கிறாரு பிஓகே பகுதியில் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு தொடர்ந்து இந்த பிஓகே பற்றி நம்மவும் பேசுகிறோம் கவனிச்சுக்கிட்டே இருப்போம் எந்த பிரேக்கிங் நியூஸ் வந்தாலும் உடனடியாக ரிப்போர்ட் பண்ணுவோம் சவுத் ஆப்ரிக்கா அர்ஜிங் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் டு ஆர்டர் காஸ் ஆஃப் சீஸ் ஃபயர் ஹால்ஸ் இஸ்ரேல்ஸ் ரஃபா ஆப்ரேஷன் இந்த ரஃபா ஆப்ரேஷனை காரணமாக வச்சு தான் இன்றைக்கு உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுமே இஸ்ரேல் வந்து உடனடியாக போரை நிறுத்தணும் சீஸ் ஃபயர் வேணும் அப்படின்னு சொல்லு ஆனால் இந்த போரில் மிக முக்கியமான ஒரு திருப்பம் இன்னைக்கு என்ன அனுப்பாருங்க முதல் முறையாக அக்டோபர் ஏழாம் தேதி இந்த போர் தொடங்கி முதல் முறையாக ஐநா சபை செக்யூரிட்டி கவுன்சில் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் வந்து ஹாஸ்டேஜ் பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க இது வரைக்கும் இஸ்ரேல் அப்படி தாக்குது இப்படி தாக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தவுன்னா இன்னைக்கு தான் முதல் முறையாக ஐநா செக்யூரிட்டி கவுன்சில் ஹமாஸ் கமாஸ் வச்சுருக்க ஹாஸ்டேஜஸ் எங்கே இருக்காங்க அவங்கள எப்படி பாதுகாக்கிறது எப்படி காப்பாற்றி கொண்டு வர்றது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க விச் மீன்ஸ் இந்த போர் தொடர்ந்து நடக்கும் இஸ்ரேல் வந்து நார்த் காஸாவில் அட்டாக்கை வந்து கொஞ்சம் பாஸ் பண்ணியிருக்கிறதாகவும் கேலண்ட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க இங்கே ஏதோ வந்து ஒரு நல்ல பேச்சுவார்த்தை ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடக்கும் போல் இருக்குது அப்படின்னு சொன்னதாக ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு உண்மையா பொய்யா அப்படின்னு தெரில இன்றைக்கி நான் உங்கள் ரொம்ப முக்கியமாக கேட்குறது இந்த பிஓகே யூனியன் டெரிட்டரி ஆகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேளுங்க உங்களை சுற்றி இருக்க எல்லாருக்கிட்டையும் கேளுங்கள் வாட் வில் ஹேப்பன் இஃப் பிஓகே பிகம்ஸ் அ யூனியன் டெரிட்டரி ஆஃப் இந்தியா கோவா இருக்குல்ல கோவா மாதிரி பிஓகேயை நம்மளால் டெவலப் பண்ண முடியுமா அமித்ஷா இதை பற்றி என்ன நினைக்கிறாரு நம்ம அரசாங்கம் என்ன நினைக்கிது ரொம்ப முக்கியமாக நம்ம மிலிட்டரி இதை பற்றி என்ன நினைக்கிது ஆப்கானிஸ்தானை பார்க்கணும் பங்களாதேஷை பார்க்கணும் பாகிஸ்தானை பார்க்கணும் சைனா இந்த பிஓகேயை பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு காரணமே அவனுடைய பிஆர்ஐ திட்டம் ஒரு ஐம்பது நூற்றம்பது பில்லியன் டாலர் செலவில் உலகம் முழுவதாக முழுவதுமாக செய்கிற திட்டத்தில் ஐம்பது பில்லியன் வெறும் பிஆர்ஐ இந்த பிஓகே பார்டருக்கே போட்டிருக்கிறான் அந்த பணத்தை எப்படியாவது எடுக்கணும்னு கஷ்டப்படுற நேரத்தில் இந்தியா பிஓகேயை யூனியன் டெரிட்டரியாக அனௌன்ஸ் பண்ணால் அதுக்கான அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கை தொடங்கியிருக்காங்கன்னு சொல்கிறது அது ரியாலிட்டி ஆனால் என்ன நடக்கும் இது இந்தியாவுக்கு நல்லதா கெட்டதா இது நமக்கு வேணுமா வேண்டாமா இந்த அரசு செய்கிறது ஓகே தானா எல்லாம் விடுங்க டியூ வாண்ட் பிஓகே பேக் டு இந்தியா அதுதாங்க முக்கியமான கேள்வி சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் மைடி ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் much ஸோ மச் friends ஃப்ரெண்ட்ஸ் watching வாட்சிங் ஆல் மை and அண்ட் my மை சேனல் அண்ட் come back with வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ இட்ஸ் பை from Suresh stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் இடையே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அஸ் ஏ ஆல்வேஸ் ஆல்வேஸ்ஸே ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யூர் பேரண்ட்ஸ் அட் ஹோம் உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ